ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து நான் கிராமத்து பக்குவத்தில் கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் போட்டு கூட்டு பண்ண போகிறேன். எப்படி பண்ணணுன்றத பார்ப்போம். இப்போ முதல்ல நான் இந்த கீரைக்கு சாம்பார் வெங்காயம் போடுவேன். சாம்பார் வெங்காயத்தை வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த தோல் வந்து உரிக்கும் போது காற்றுல பறந்து சோஃபாவுக்கு கீழே டேபிளுக்கு கீழெல்லாம் போயிடும். அதனால் பூண்டும் சரி வெங்காயமும் சரி கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தோல் வந்து காற்றுல பறக்காமல் இருக்கும். அடுத்தது வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம கீரை கடைஞ்சிட்டு கூட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கை உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் இது வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் வாஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோமோ அதை முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ கீரை கடையை பறனால கீரை ஆஞ்சி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வெங்காய இந்த கத்திரிக்காய் முருங்கை உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சமையல் பண்ணுறதுக்குரிய பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சமையல் வந்து சீக்கிரமாக ஆகிடும். இப்போ வந்து கீரை முதல்ல கடையிறது அப்படின்றத பார்ப்போம். கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். ஒரு 5 முறை 6 முறை நம்ம நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால் தான் கீரை வந்து எவ்வளோ நல்லா கழுவுறமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி கீரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை அவிக்கும்போது வேக வைக்கும்போது வர ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கீரையை மட்டும் வேக வைக்கும்போது மூடி வேக வைக்கக்கூடாது. ஓப்பனில் தான் வேக வைக்கணும். மூடி போடக்கூடாது. அதுக்கு தண்ணி நல்லா சூடாகுது. ஒரு பாத்திரத்தில் கீரையை நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுப்போம். வேக வைப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அலுமினியத்தில் வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக பாத்திரம் சூடாகிட்டு சீக்கிரமாக வேகுது. அதனால் நான் வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரை கூட நான் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு, சாம்பார் வெங்காயம், அதான் சின்ன வெங்காயம் சொல்லுவாங்கள அது போட்டிருக்கேன். அடுத்தது தக்காளி போட்டுக்கிடலாம். சீரகம் போட்டுக்கிடலாம். சீரகத்தை நல்லா கையை வச்சு நல்லா கசக்கி போட்டால் தான் அந்த வாசனை அப்படியே இருக்கும். நல்லா இப்படி கசக்கி போட்டுடலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதை வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கிடலாம். கீரை நல்லா வேகட்டும். இதுக்கு மட்டும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. உங்களுக்கு கீரை வந்து நல்லா பச்சையாகவே வேணும், கடைஞ்ச பிறகும் பச்சையாக இருக்கணும்னா கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிங்கன்னா கீரை நல்லா பச்சை கலராகவே இருக்கும் கடைஞ்ச பிறகும். இது இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை இப்போ முடிச்சு கீரை வேகுது, அதுக்குள்ளே இந்த கூட்டு பண்ணிடுவோம். அது பொடிஞ்சிருக்கு. சும்மா கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் கொஞ்சம். இன்றைக்கி லஞ்சு வந்து கீரை கடையிறதும் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு கூட்டு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கூட்டு. அடுத்தாக்கில் நேற்று வச்ச ரசம் இருக்குது. இன்றைக்கி வந்து லஞ்சு இவ்வளோ தான். நேற்று தனியாலாம் போட்டு பண்ண ரசம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிடலாம். வதக்கும்போது இந்த காயையும் போட்டுப்போம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்களையும் போட்டுப்போம். எப்பவுமே கத்திரிக்காயை வந்து நீங்கள் அரிஞ்ச பிறகு தனியாக வைக்கக்கூடாது. கத்திரிக்காய் மட்டும் தண்ணியில் போட்டு வைக்கணும். அதுவும் அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சா சுத்தமாகவே கத்திரிக்காய் கருக்காது. நல்லா பிரட்டிக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம்
இந்த இதிலே வதங்கட்டும், எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் காய்கறி நல்லா வதக்கியாச்சு, எல்லாம் உப்பும் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தக்காளியை போட போகிறேன். இதுக்கு கொஞ்சம் தக்காளி போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். தக்காளியை போட்டுப்போம். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போது வதக்கிக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். வேகட்டும். சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ அது வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஒரு பக்கம் கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாலுமே சமையல் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செய்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இதே இதில் இறக்கி வச்சிட வேண்டியதாக. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் மேலே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கீரை கடைஞ்சதுக்கு இது தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். செய்து கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. எனவே பருப்பு சட்டியில் போட்டு கடைய வேண்டியது தான். எப்போவுமே கீரையை வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. கடையும் போது கல் உப்பு போட்டு மத்தால் கடைங்க. கீரை கடைஞ்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைச்சா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்களும் மத்தில் கடைஞ்சிருங்க. கல் உப்பு போட்டு கடைஞ்சால் நல்லா சீக்கிரமாக கடைப்பட்டுரும். இப்போ வந்து நான் கீரையை பருப்பு சட்டியில் போட்டிருக்கேன். கல் உப்பும் மேலே போட்டிருக்கேன். இந்த தண்ணி இது கீரை தண்ணி கடைஞ்ச பிறகு இதை இதில் ஊற்றிப்போம். கீரையை நல்லா கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மத்தில் பருப்பு சட்டியில், அதாவது கீரை பருப்பு கடையிற சட்டியில் போட்டு கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டிங்கன்னா கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இனிமே நம்ம மீதி வச்ச தண்ணியும் அப்படியே ஊற்றிக்கிடலாம். இப்போது சுவையான கீரை கடைச்சல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான கீரை கடைச்சல் நல்லா பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு லைட்டாக தாளிச்சுப்போம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கிடலாம். நல்லா பச்சை பசேல் இருக்கு பாருங்கள் கீரை. அந்த மீதி தண்ணி இதில் ஊற்றியாச்சு. கலக்கலாம். கடுகு போட்டுக்கிட்டேன். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அது போட்டுக்கிட்டேன். கீரையை கடைஞ்சி மட்டும் அப்படியே சாப்பிட்டா அது ஒரு ருசியாக இருக்கும். இனிமேல் தாளித்து அதுக்கப்புறமா சாப்பிட்டேன்னா தாளித்து போட்ட கீரை அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சு வந்து கீரை கடைஞ்சது, ஒயிட் ரைஸ், நேற்று உள்ள ரசம் கொஞ்சமாக இருக்குது. இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு பண்ண கூட்டு. இன்றைக்கி இதுதான் லஞ்சு. உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சதுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீரை கடைஞ்சி தாளிச்சாச்சு. இன்னைக்கு லஞ்ச்.